தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நோய் புதுசா வந்திருக்குதா? நம்மளுக்கு தெரிய காய்ச்சல், தலைவலி, இடுப்பலி, கையல் வலி, முழங்கால் வலி, பிரஷர், சுகர் இதெல்லாம் இருக்குது. ஆமா, இது என்ன குது குதுன்னு புதுசா சொல்றாளே நோவன்ட்டு எங்க மாமா டாக்டரா இருக்கிறார். யாரு? பிரியா மருத்துவமனை சதாசிவன் டாக்டர். போன் போட்டு ஏ மாமா என்ற தாய் மாமனவர், ஏ மாமா இப்படி உன்ற மக வேற குது குதுன்னு வருதுங்கிறாள், இப்படி ஏதாவது நோவு இருக்குதான்? டே, நான் 34 வருஷமா பிராக்டிஸ் பண்ற டாக்டர், அப்படி ஒரு நோவே இல்லைடங்கிறான் அந்த ஆள். மனசில்லை, குடும்பத்துல சண்டை வராது இருக்கிறதுக்கு நான் சொல்ற ஐடியா மட்டும் பாலா பண்ணுச்சு. குடும்பத்துல சண்டையே வராதா? சண்டையே வராது. அப்படி என்ன ஐடியா? இன்னைக்கு முகலப்பாலத்து மாரியாத்தா மேல ஆணையிட்டு சொல்றேன், இன்னையில இருந்து நீ மட்டும் ஒவ்வொரு தாய் குலங்களும் முகலப்பாலத்து பொம்பளைய பாலா பண்ணுங்க, குடும்பத்துல சத்தியமா சண்டை வராதுன்ற பேடு மேல. அப்படி என்ன? அது என்ன தெரியுமா? என்னைக்கு முகலப்பாலத்துக்கு வாக்குப்பட்டு வந்த மவராசியோ வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பனோட்டு பெருமையை எந்த பொம்பளை பேசாம இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல 100 வருஷம் மனாலியா. எதுக்கு உங்க அப்பனோட்டு பெருமை? அவன் 20 வருஷம் வளர்த்தனா, 22 வருஷம் வளர்த்தனா மீதி இழுச்சவன் எங்க தலையில கட்டி விட்டுட்டான். அவன் பெத்த அவன் 25 வருஷம் ஜோறு போட்ட அவன் கடமை. நான் ஒரே ஒரு தாலி கட்டது தவிர நாங்க செஞ்ச பாவம் என்ன? உனக்கு 80 வருஷம் சோறு போடுறோம்ல, ஒரு நாள் ஒரு பொழுது நாள் புருஷனை பார்த்து வங்கக்கடலாலமெங்கும் வல்லவர்கள் கண்டதும் அன்பு கடலால மாறும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே உருவனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிபாதி அல்லவா, கணக்கையில் முதன் கூட வரும் நில போலே நானல்லவா. கண்ணன் கண்ட ராஜையன, ராம கண்ட சீதையனே, மடி சேர்ந்த பூரணமே, மனசில் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். களமுள்ள வரைக்கும் கடலில் கிடக்க நான் தான் விரும்புறேன். என்னைக்காவது இப்படி சொல்றாளா? வட்டல்ல சோத்த போட்டு 8:30 ராத்திரி அப்ப நடந்த ராஜ நடை அப்பன் எப்படி நடப்பாரு தெரியுமா? காங்கேயங்கள் கோட்டை சுத்தி வர சோரட்டு பவராச நட நடந்தா 8 பொண்டுகள்லாம் எட்டி வந்து சைட் அடிப்பா. அப்பேற்பட்டங்க அப்ப எப்படி எப்படி நடப்பாரு? அப்ப கப்பக்கல் நெய் ஒரு கால் தெற்க ஒரு கால் வடக்கே, அப்ப ராஜ நட எங்க அண்ணன் தம்பி வாத்தா எப்படி பாப்பாங்க தெரியுமா? சிங்க மாட்ட பாப்பாங்க. அவன் எப்படி பாப்பான் தெரியுமா? ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி சொல்ல கேட்டி தந்தது கரையில சாமி காணது ஒரு கண்ணு தெக்க வாக்குது, ஒரு கண்ணு வடக்க வாக்கு.
என்ன பெருமை உனக்கு நடுவர் அவர்களே எங்க அக்காளுக்கு நீ வர காப்பி தானே வச்சு கொடுத்த ஆமா எங்க மச்சாக்கார சீர் கொண்டு வந்த பொங்க சீர் பொங்கச்சீர்ல சும்மா அப்படியே அல்ல சாரட்டு வண்டியில சமந்தகு நூறு வரும் சித்தரை மாசம் வரும் ஜல்லியம்மா பொங்க வரு ஜல்லியம்மா பொங்க வந்தா வண்டி மாடு சீருவாரு வண்டி மாடு சீரக்கு வந்தா நல்ல பொண்டுகளுக்கு வரக்கி முழுவிதார வாசனம்ப சீருதார சீப்பு முடுக்குத்தார சிங்கார போட்டுத்தார் அப்படி இல்லை இத்த சோட்டு சட்டி மண் சட்டி இந்த பணம் போதைக்கு போனா சுடுகட்டுல தண்ணி ஊத்தி வச்சுட்டு வரும்ல ஒரு சட்டி அதை தூக்கி வந்திருக்கிற மூணு கோடி போட்டிருக்குது அதுல ஓ அதை கூட அழிக்கலையா அதை கூட அழிக்கல மானம் கட்ட நாய் அரை கிலோ பச்சரிசி காக்கலாம் உருண்டை போல நாலு முந்திரி பருப்பு நாலு திராட்சை பழம் ரெண்டு ஏலக்கா திராட்சை பழம் திராட்சை ஒரு முளத்துக்கு கரும்பு கவர்மெண்ட் சும்மா கொடுத்தது நாய் கொண்டாந்துச்சா மொத்தம் 130 ரூபாய் அந்த சாமானத்தை கொண்டாந்து வந்ததையும் இவ்வளவு ஐயோ அண்ணனை கண்டதை ஆசை அறவெடுப்பா ஆட்டுவாள் தலைவெடுப்பா ஐயோ கண்ணம் வந்துட்டேன் கண்ணம் வந்துட்டேன் கண்ணம் வந்துட்டேன் எண்ணத்துக்குள்ளே குதிக்கிறேன் கொண்டனே ஆன மேல வாரானோ குதிரை மேல வாரானோ கல்யாணமாய் 12 வருஷம் கழிச்சு கண்ணன் இந்த பக்கத்தை சிரிக்கி பொங்கச்சேர் கொண்டா திருக்குது போய் பார்த்தா 130 ரூபாயில் அந்த சாமான் ஒரு கட்டவளப்பை இதே இருக்குது அதுல வாழைப்பழம் வாங்கியிருக்கிறானு எங்க கல்யாண வீட்டுல பிடிச்சிட்டு வந்தானோ தெரியல வெக்காயக்கா அரைப்பழுப்பு அது எப்படி ஆய குழந்தைகளுக்கு கொடுக்கறது சரி தொலைஞ்சு போச்சார பொங்கச்சீர் கொண்டாந்து இது எப்படி சும்மா அடுப்பறது சரி சும்மா இடத்துக்கு அடுப்புற சோறு போட்டான்னு பச்சைப்பயிர் கிடச்சி ரசம் வச்சிருக்கிறீங்கள பொங்கச்சீர் குழந்தைகள பச்சைப்பயிர் ரசம் போட்டு கிடச்சி இன்னும் பாங்கோ நாளைக்கு பங்கு பங்காளி காரி துப்பமாட்டாங்க சரி பெண்ணில வந்து போய் காரி வெட்டிட்டு வாங்கண்ணா மனசார கேட்கறேன் இப்போ எத்த மாமச்சனமெல்லாம் இருக்கிறீங்க கையெடுத்து கும்பிட்றேன் இவன் கொண்டாந்தது 130 ரூபாய் சாமானம் கறி ஒரு கிலோ என்ன விலை ஐயா 650 ரூபா சுத்தமான வெள்ளட்டு கறி சரி தொலைஞ்சு நாசமா போச்சார ஏதோ அவன் பேரை வச்சு நாம 3 ரூபா கறி கஞ்சி குடிச்சுக்கலாம்னு எந்திரிச்சேன் இந்தோ நீங்க மறந்துருவீங்க ஏன் எங்க அக்கா தங்கச்சி குடுக்கல நாங்க மறக்க மாட்டோமா அண்ணன் தம்பியில் குடிக்கல மட்டும் மறந்துடுவோம் சரி என்னடி இந்த எழுதிக்கிற வாங்கிட்டு வாங்கினா வாங்கி படிச்சு பாக்குறேன் சொல்லுவா ஆட்டுக்கறி 2 கிலோ 1200 குலோசு கோழிக்கறி 1 முட்டு வச்ச கண்ணி வடையை நாட்டுக்கோழியா பார்த்து வாங்கிட்டு வாங்க அது கருவடையா இருந்தா கருஞ்சத கோழியா இருந்தா நம்ம பெசிட்ட பிடினு எழுதியிருக்கு அது 2 நாட்டுக்கோழி மட்டும் 1 டசை வாண்டி 1.5 கிலோ வர மாதிரி ஒரு குஞ்சு அப்புறம் கருவாடு நெய்த்துளி கருவாடு வஞ்சர மீன்களை என்ன விலை ஐயா 1300 ரூபாய் எங்க ஊர்ல தொண்டியில அப்ப தொண்டியில இருந்து இங்க பச்ச பிடிச்சி வந்தா 2000 ரூபாய் இருக்குமா அது எத்தனை கிலோ எழுதியிருக்கிற 2.5 கிலோ எழுதியிருக்கிற செலுவா முடச்சூர் சந்தையில 5300 ரூபா தண்ணிக்கு எனக்கு செலவு சந்தை செலவு பண்ணிட்டு வந்திருந்தேன் என்ற குடும்பம் 1 மாசத்துக்கு திங்கிற காசு அது இந்த தெல்லவேறி நாய் ஒரே நாள் தின்னு தெரிச்சுட்டு போறேன் சரி தொலைஞ்சு போறேன் வந்தது வந்துட்டேன் நீங்க போட்டலன்னா என்னப்பாங்க மானம் கட்ட மாச்சனும் கூட சோறு போடாத நான் பேசுவாங்களோ பேச மாட்டேன் வாங்கி கூட அந்த கொடுத்த நடுவர் அவர்களை ஆக்கி போட்டு தலைவாழை இலை போட்டு ஆட்டுக்கறி கோழிக்கறி மீன் மொட்டு நண்டு 12 வகை சமைச்சு வச்சிருக்குது இந்த டோரிக்கன் திங்கோடுமில்ல அவன் என்னங்கிற பொங்கச்சீர் கொண்டாந்து இப்படித்தான் கேவலப்படுத்துவீங்களான்னு என்னடா உனக்கு கேவலமா போச்சு வெறிஞ்சோர போட்ட எவன் திம்பன் அப்படிட டே கண்ணாடி தேய்ச்சி போட்டு நல்லா பாடுற 5300 ரூபா ஒரு இலையில கிடக்குதடா நீ என்னடா வெறிஞ்சோர்னு சொல்றியடா சண்டாளா இவன் சொன்னா கூட நான் கண்ணு தெரியாத என் பொண்டாட்டி கல்யாணமாய் 12 வருஷமா ஊரகத்துல எல்லாம் எவன் கொண்டாந்து இறக்குற பொங்கச்சீர் போட்டிருந்த எனத்துக்கெல்லாம் வெறிச்சோ இருக்கிறேன் கள்ளத்து நீதான் ஆக்கணும் நல்லா பாரு இந்தோ இந்தோ 12:00 ஆச்சு கடை திறந்துருப்பாங்க போய் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தா என் கண்ணு திருப்பத்தியா சாப்பிட்டு போகமுல்லோ அது இந்த கொண்டாந்து 130 ரூபா சாமானத்துக்கு நான் 180 ரூபா ஓட்டு வாங்கி அவனுக்கு 4000 வாயில் ஊத்தி நாம ஒரு நாளைக்கு ஏதா தாத்தா மாதிரி நோம்பி நோடி வருதெல்லாம் பசங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்குறோம் ஒரு நாளைக்கு பிரியும் சந்த பாசம் ஒரு வாயில் ஊற்றிட்டு போனா ஐயோ இது குடியார கட்டியம் பொழப்பு போச்சே அப்போ கட்டுன வருஷம் குடிச்சா அதுக்கு பேர் சாராயம் அப்போ உங்க நொண்ணனுக்கு வாங்கி ஊத்த சொன்னியா அதுக்கு பேர் சருப்பத்தா அப்படி கேளியா எப்படிக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு
எதக்கிந்து வார வஞ்சன உன் அண்ணன் தம்பி வந்தா மட்டும் வாய் குடும் மின்னுக்கு வருவீங்களா வராது நடுவரவர்களை சாயங்காலம் 6 மணிக்கு அழகியில் உட்காந்தா 7 மணிக்கு ரோசா 7.5 மணிக்கு கலியாணோடு 8 மணிக்கு நாயகி 8.5 மணிக்கு கண்ணுமணி 9 மணிக்கு ராசாத்தி 9:30க்கு லட்சுமி ஸ்டோர்ஸ் 10 மணிக்கு ரன்னு 10:30 மணிக்கு மகராசி முடிஞ்சாத்த எங்கூட்டு மகராசி அடுப்பே பத்த வைக்கிறான் அன்னைக்கு ஒரு கோலமடிச்சு சோறு கூட படிக்கணும் உங்களுக்கெல்லாம் சோறு கரெக்டா கிடைக்குதா ஏன் வீட்டுல அதை விட சூப்பரியா அன்னைக்கு என் பொண்டாட்டி டிவி பாத்துட்டு இருந்தா சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடின்னு கொண்டாந்து வைக்கிறா பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது என்னன்னு போய் லைட்ட போட்டு பாக்குறேன் இவ டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சிருக்காடா உடனே எங்க மாமியாவ கூப்பிட்டேன் எதுக்கு தோசை சுடத்தாண்டா அத்தை நீங்க தோசை சுட்டு கொண்டு வாங்கன்னு அந்த அம்மா கொண்டாந்து வச்சாங்க பாக்குறேன் கண்ணக்கிட்ட கட்டும் என்ன அப்புறம் 6 மாசம் ஆட்டின அப்புறம் என்னடா அது கமுக்கு முழுக்க மாவெல்லாம் கண்டவக்க எறையுது இப்போ 3 கல்லில் கிரைண்டர் வந்திருக்குது பட்டப்பிழையி அது இப்படியே தூக்கிக்கலாம் உஷா அதை வாங்கி கொடுனேன் சரி சரின்ட்டு அது 11,000 கொடுத்து வாங்கி கொடுத்தேன் அது ஒரு 6 மாசம் ஆடி போட்டேன்னு இது பொழுதுனைக்கு புஷு புஷு தேஞ்சு போகுது கல் தூக்க வேண்டியது இருக்குது சட்டியோடு வருது நாம் 2 பேர் தான் இருக்கிறோம் நான் கொப்பனும் கொம்மாலும் நான் 3 தானே நீ தான் பட்டிமன்றம் போயிடுறிய எனக்கு மிக்சி வாங்கி கூட அதுலேயே மாவு அரைச்சிக்கு வேணா பிரீத்துக்கு நான் கேரண்டின்னு சொல்லி அது 11,800 கொடுத்து வாங்கி கொடுத்தேன் முந்தானேத்து பட்டிமன்றம் முடிஞ்சு 6 மணிக்கு போனேன் எங்கள் ஊர் டவுன் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது பட்டிக்காடு சரி எதாவது சாமானம் வேணுமானு டவுனுக்கு தான் வரும் நம்பியூர் ஏன் வீட்டுக்கு வேற என்னால் சாமானம் வேணுமான்னு கேட்டான் வரும்போது மாவு பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வாங்க அப்படி ஏக்க நியாயமாக கேட்குறேன் ஒத்தக்கல்ல இருக்கு ஆட்டங்கல் இருக்குது கிரைண்ட் இருக்குது ரெட்டக்கல் கிரைண்ட் இருக்குது 3 கல் கிரைண்ட் இருக்குது 10 மிக்சி இருக்குது இத்தனை முட்டுப்பாட்டு மாப்பாய்ட்டு வாங்கிட்டு வர சொல்றாளே நீங்கள உங்க சம்சாரத்துக்கு ஒரு சேலைக்கு எத்தனை ஜாக்கெட் எடுக்கிறீங்க ஒரு ஜாக்கெட் தான் ஆனா நான்ல என் பொண்டாட்டிக்கு ஒரு சேலைக்கு 3 ஜாக்கெட் எடுக்கிறேன் ஏன் நாய் கிழிச்சிருமோ பத்தமாண்டைக்கு இது ஊறிட்டே போறேன் அவன் டெய்லர் 3 டக்கு பிடிச்சி கொடுக்குற அப்பவும் பத்தமாண்டைக்கு இருக்குதுங்கிற நீ நொறுக்கிறத நிறுத்து முதல்ல நொறுக்கிறது நிறுத்தினாத்தான இருக்கிறது நிக்கிய உமா வலிச்சு வலிச்சு ஆன தும்பிக்கையில் வலிச்சு அப்புறம் மாதிரி அப்பிட்டா இருக்கு அனுமாருக்கு வெண்ணெய் அப்புறம் மாதிரி ஏ எதுக்கு இப்படி திங்குற கொப்பனுட்டு சோறு கணி கண்டது இல்லையா ஒரு குழந்தை எம்மிட்டு சோறு திங்கி ஒரு குழந்தை இப்படி சாப்பிடும் ஒரு இத்தனை சோறு திங்குமா பெரியவனுக்கு 4 வருஷம் ஆச்சு 16 ரூபாய் கறவியா காத்தாலையும் மல்லா படுக்க வச்சு சங்கடையில் 1 படி வாழை பவுரம் பிடிச்சி கொட்டைப்பிடி காட்டுறப்ப காட்டும் மாட்டு கொட்டத்தில் பார்க்குற மாதிரி 10 மணியான சோத்தை போட்டு பருப்பு ஊற்றி நெய் ஊற்றி ஒரு கோழி மட்டை உடச்சு உள்ளே போட்டு பிணைஞ்சு சாமி சாப்பிடு அவனு 1 படி குடிச்சு வந்து திம்பானா கீழே தின்னா பார்க்க மாட்டா உங்கள் ஓயக்காரிக்கு அண்ணி வச்சிருவா எங்கள் அம்மாளை எங்கள் அப்பத்தக்காரிக்கு அண்ணி வச்சுருவாளாமா கண்ணி வச்சிருவா வா மொட்டை மாடி போல நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் சாமி சாப்பிடு அம்மா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடு கடைசி வரைக்கும் அம்மா மட்டும்தான் பையன் சாப்பிட்றதில்லை என்னங்க வாழ்க்கை இந்த நடுவரவர்களே ஒண்ணும் இல்லைங்க ஒரு பாட்டு தாங்க வாழ்க்கையை கெடுத்து என்ன பாட்டு சேலையில மூடு கட்டவா செது வச்சிக்க கண்ணல் வச்ச ஜாக்க போடவா அடிக்க ஒரு பாட்டு இது எப்படி உங்க வாழ்க்கை கிடைச்சிச்சு அதுலதான் அந்த நாசமா போனவன் ஜன்னல் வச்சு சாக்கிட்டு போடவான்னு போட்டானே இதை பார்த்துட்டு என் பொண்டாட்டி எனக்கு ஜன்னல் வச்சு சாக்கிட்டு வேணும்னு நிக்கிறான் உங்களது மார்கழி மாசம் பொங்கோ எங்களது பங்குனி மாதம் பொங்கோ போன பங்குனியில் மாமா எனக்கு சன்னல் வச்சு சாகிட்டு தச்சு கொடுந்தான்
நான் முன்ன பண்ண சேத்துறதா தான் சுடுகார் தெரியும் நம்ம ஆமாங்கற அது எப்படி இருக்கு ஏது இருக்கு முன்ன உனக்கு எல்லாம் தெரியாத டெய்லர் கிட்ட கூட வந்துச்சு கொடுப்பானே சரி அவன் கிட்ட போனா அவன் என்னன்னா அக்கா சைஸ்க்கு சாய்க்கிட்டு 2.5 மீட்டர் வேணும் துணி எடுத்துக்கிட்டு வாங்க அப்புறம் தையக்கூலி எமிட்டுறானே தையக்கூலி 1800 ரூபாய்னு எனக்கு எடா 1800 ரூபாய்யாடா அட என்னோட ஒரு வெள்ளாடுவாங்கிற காசு சொல்ற சாய்க்கிட்டு தான் தைக்கிறேன் நீ என்ன அங்கே ஸ்கிரீனா தச்சு கொடுக்குறீனே இல்லை இல்லை 1800 ரூபா அப்படின்னு சரி தொலைஞ்சு போச்சாரான்னு சொல்லி கொடுத்து தச்சு கொடுக்கச்சான் சரி நம்ம தச்சு கொடுத்தா நான் கொண்டாந்து கொடுத்துட்டேன் இங்கே எப்படி போங்க வந்த மாதிரி எங்கள் ஊரில் பங்குனி மாதம் பொங்கலாக மாவிளக்கு மாவிளக்கு போட போவோம் இவன் சேலை எடுத்து இப்படி போத்திட்டு வரான் நான் என்ன ஏண்டி அடுத்தம் பொண்டாட்டி போட்டு வந்து பார்த்தா அது தப்பு என் பொண்டாட்டி தாண்டி சாய்க்கிட்டு நான் தானே 1800 ரூபா செலவன் தச்சு கொடுத்துருக்குறேன் மரியாதை என்கிட்ட காட்டப்படின்னு மாவிடிச்சுட்டு ஓரமாக வச்சுருந்தவர் உலக்கையே ஓங்க எடுத்து கழுத்து கடையை போட்டா எனத்துக்குள்ளே அடிக்கிறீனி இங்கே வாட நட்டக்காளா இங்கே வா வா ஜன்னலில் சாய்க்கிட்டு எங்கடா வைக்கணுமண்ணா அட சாய்கிட்டில் சன்னல் எங்கே வைக்கணும் எனக்கு எப்படி தெரியும் அட நாசமாக போனவனே முதுகில் வைக்கிற சன்னல் அந்த மூதேவி பிடிச்ச முன்னால் வச்சு தொலைச்சிருக்கிறேன்டா அதை தூக்கிட்டு நான் அங்கே ஓடுறேன் அட டேய் அட குமார் என்னமோ சன்னல் முதுகில் இருக்கணும் நீ ஆண்ட முன்னால் வச்சுருந்தேன் அவன் அசால்ட்டாக சொல்கிறான் அண்ணே மப்பிள மாற்றி வச்சுட்டேன் என்ன பண்ணி தொலைச்சுனாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு வாஸ்து சாஸ்திர பிரகாரம் சன்னல் அங்கே தான் இருக்கணும் போய் சொல்லுவோம் அப்படி நடுவர் அவர்களே நைட்டி கண்டுபிடிச்ச மாட்டேன் என் கையில் கிடச்சான்னா வெட்டாத விட மாட்டேன் நைட்டில் நடுவர் அவர்கள் ஒரே ஒரு குற்றச்சாட்டு வச்சு வைக்கிற ஆம்பளை எங்கேயோ போய் சம்பாரிச்சு வைக்கிறாய்யா எத்தனை வேலை பார்ப்ப பசங்களை வளர்த்த முடியுமா பணங்கா சம்பாரிப்பானா கடன் கட்டுவானா தொழிலை பார்ப்பானா கடன் கட்டிக்கு போவானா துணிமணி அப்போ வீட்டில் தின்னுபாட்டு பொம்பளை நீ வேற வேலை என்ன பெத்த பசங்க பிள்ளை எங்கே போகுது எங்கே வருதுன்னு ஒரு நாளை பார்க்க முடியலனா உனக்கு கல்யாணத்துக்கு பையன் பிள்ள 8 மணி ஆனால் பையன்கிட்ட போன் வருது பொட்டை பிள்ளைக்கு வருது நீ வீட்டில் அம்மாக்காரி டிவி பார்த்துட்டு தான் இருக்கிற நீ அந்த போனை வாங்கி பேசு யார் பேசுகிறாங்க எவர் பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிற நீ பேசு பேச வேண்டாம் உட்காந்து சாப்பிட்றாங்க போன் வரும் அந்த புள்ளை எடுத்துட்டு ஹலோ 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 ஓடுற முட்டிட்டு வெளியே ஓடுறான் என்ன டவர் ப்ராப்ளம் டவர் ப்ராப்ளம் அது டவர் ப்ராப்ளம் இல்லை 3 மாதம் கழிச்சா தான் தெரியாது லபர் ப்ராப்ளம் அப்படி அப்போ வீட்டில் அம்மாக்காரி நீ என்ன வேலை பார்க்குற யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தையை பராமரிப்பறது இல்ல ஒரு வயசான காலத்துல மாமனா மாமியால ஏன் உங்க ஆயாக்காரி வந்தானா கோழிக்கறி எலும்பு கொதிக்குது இல்ல மனசுன்னு வந்து சொல்றனுங்க நடுவர் அவர்களே என்னை பெத்தவ தனியா சோறாக்கிட்ட நான் தனியா சோறாக்கிக்கிறோம் எங்க மாமியாலும் என்ற குழந்தையால் வந்திருக்கிறாங்கன்னு நாட்டுக்கோழி கோயில் சாமி குடலாம்னு வச்சிருந்த சாவல அறுத்து குழம்பு வச்சா கொதிச்சு கிடக்குது எங்க அம்மா எலும்புச்சுங்க சோறாக்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் நான் கேட்டேன் இல்லையே மத்தியான நேரம் வேறு சோறாக்கி இருக்கிற அப்ப நம்மால் தனியாக இருக்கிறாங்க பிறந்தவன் பெங்களூரில் இருக்கிறேன் நாம தானே பார்த்துக்கோணும் அதில் கூப்பிட்டு ஒருவ கறி போடு காத்தாலையும் உங்கள் அம்மா எழுப்பிச்சுக்கா சோறு ஆக்கிட்டுது நாம் கொடுத்தா வாங்குமா நீ கொடுத்தியா முதல்ல கொடுத்தியா நீ கொடுக்கணுமில்ல இதே வியாழுக்கு அம்மா கறி வந்துடுச்சான்னு பாரு அம்மா உப்பு சேர்ந்துருச்சான்னு பாரு அம்மா எலும்பு சூப்பி பாரு பல்லு போன கிளம்பி 18 எலும்பு சூப்பராக உட்காந்துட்டா வீட்டில் பத்தாக்கிற பண்ணை சாப்பாடு வச்சு எழுப்பிச்சுக்கா சோத்துட்டு கொண்டிருக்கிறாள் இதை பார்த்தன்ற வவர் நினைச்சு எரியுமே அறியாதா நடுவரவர்களே ஆம்பளை குடிக்கிற ஆம்பளை குடிக்கிற ஏன் குடிக்கிற எல்லாம் ராவ ஒரு கட்டிங் அடிச்சுப்பாரு எத்தனை வருத்தம் உனக்கு அப்பத்தான் தெரியும் அந்த ஓல்டு மங்கல்லாம் ஊர்காய் தொல்லின்னு நிற்க மாட்டேங்குது பங்காளியே உள்ள இறக்கிட்டு போறது எத்தனை கஷ்டம் ஏன் ஒரு ஆண்மகனை திருமணத்திற்கு அப்புறம் முழுக்க முழுக்க குடிகாரனாக்கி பைத்தியகாரனாக்கி அவனை நடுத்தருவில் விற்பது இந்த திருமண வாழ்க்கை நடுபவர்களே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லு கல்யாணம் பண்ணா செருப்படி வாங்குற தயாரா ஆய்க்கொண்டு தான் நான் சொல்றேன் வெக்கமான சூடு சொரணை அத்தனை விட்டு புட்டு உன்ற பின்னால் நாய் மாதிரி ஒடியார் பொறத்துக்கே வாரம் நீ ஒரு நாள் மதிக்கிறீ எங்களை மதிக்கிறது இல்லை நடுபவர்களே ஆகையினாலே இந்த வாய்ப்பு நம்மளுக்கு நல்கிய முத்துக்கலா மன்றத்துடைய உறவுகள் எல்லாத்துக்கும் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கும் சொல்றேன் 1000 கோயிலுக்கு கும்பாசயம் பண்ண சொர்க்கவாசலுக்கு போறது இல்லை 10000 பேர்த்துக்கு சோறு போட்டவன் சொர்க்கவாசலை பார்த்ததா இல்லை 1 கோடி ரூபாய் கொண்டு காணிக்கையா போட்டவனும் சொர்க்கத்தை போனதில்லை எவன் தெரியுமா சொர்க்கவாசலுக்கு போவே
எவர்த்தம் பொண்டாட்டிக்காரங்க அம்மா மோசம் கொப்ப மோசம்னு தலையணையிலே பக்கத்துல வச்சுட்டு சொன்னால் இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுட்டு நம்மளை பெத்த பாவத்துக்கு நம்ம அப்பனம்மாளுக்கு சாக வரைக்கும் வயிறாறு எவன் ஜோறு போடுறானோ அவங்க செத்தா செய்ய வேண்டிய கல்லுங்காறு மாதிரிய எவன் ஒத்துமையா எடுத்து செய்யறானோ அவங்களுக்கு சொர்க்கவாசலுக்கு போவா. கூட்டு குடும்ப வாழ்க்கை அறவே ஒழிஞ்சது திருமணத்துக்கு அப்புறம் தானுங்க. கல்யாணத்துக்கு முன்னால எந்த பொட்ட பிள்ளையாவது சொத்துல கேஸ் போட்டாலா பங்கு வேண்டும்னு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கேஸ் போட்டு உறவை அத்துட்டு நிக்கிறான். அப்ப உறவை முறிப்பது இந்த திருமணம், உறவை கெடுப்பது இந்த திருமணம். வாழ்க்கை என்பது சந்தோஷமாக இருந்தது திருமணத்துக்கு முன்புதான், திருமணத்துக்கு அப்புறம் செக்கு மாடு எப்படி செக்ல மாட்டிட்டு சுத்துற மாதிரி ஒவ்வொரு ஆம்பளையும் பொண்டாட்டிட்டு மாத்திட்டு சுத்திட்டு கிடக்குற கடவுளே, இதுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்காதா என்று தான் ஏங்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வச்ச நல்ல உள்ளங்களும் நல்ல நெஞ்சங்களும் ஆளது போல் தலைதலை தருகது போல் வேறூன்றி மூங்கை போல் தலைத்து ஆத்தாம் உழப்பழத்தாருள ஆலை வல்லாண்டு வல்லாண்டு வளகோடி நூறாண்டு. இந்த உலகத்திலே உயிர்கள் உள்ளவரை உங்கள் வம்சம் இந்த மண்ணிலே நிலைத்திருக்க எல்லாமே அந்த மூலப்பழத்துக்காரி கோபம் பொறுக்க மாட்டா, கோயம்புத்தூர் காரியவோ ஈரம் பொறுக்க மாட்டா, அந்த ஈஸ்வரியும் மாறியவோ உங்களுக்கு பக்கத்துணை இருந்து பாதுகாத்து வருவாள் என்று சொல்லி எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு இந்த உலகத்திலே உயிர்கள் உள்ளவரை உங்கள் வம்சம் தலைக்க அவளை கையெடுங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. வாரமான ஒரு விளக்கு இங்க வந்து திருவிளக்கு பத்த வைங்க, பக்கத்துட்டு போய் விளக்கு பத்த வைக்காதீங்க. புருஷன் அங்க பார்த்தன இங்க பார்த்தன்னு சொல்லி பொம்பளைகள்ல கோயில் விளக்கு போடச்சானா பக்கத்துட்டு விளக்கு போடுறா. அதனால நல்லதை நிலைங்க, நல்லதுக்கு தலைப்படுங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான், நினச்சி பார்த்து போடுங்க. பெத்த தாய் தாப்புனுக்கு சோறு போடுங்க, அதுதான் புண்ணியத்திலையும் பெரும் புண்ணியம். இல்லைன்னு ஒருத்தர் வந்து கேட்டால் வவரார் சோறு போடுங்க. அன்னதானத்துக்கு மேலே எந்த தானும் நிற்காது. நன்றி வணக்கம். ஆனால் எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி 19 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என் பொண்டாட்டிக்கு எனக்கும் ஒரு சண்டை கூட வராது. அவள் பூரி கட்டையை விட்டு எறிவா, டம்ளரை விட்டு எறிவா, சொம்ப விட்டு எறிவா. அவளை நான் ஒரே வார்த்தையில் அடக்கிடுவேங்க, ஒத்த வார்த்தையில் அடக்கிடுவேன். எல்லாத்தையும் விட்டு எறிவாள்ல எரி, இங்கே சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க, ஒரு வார்த்தையில் அடக்கலாம் பொட்டாட்டிய, நான் அடக்கியிருக்கேன். எல்லாத்தையும் விட்டு எறிவாள்ல, ரெண்டு கையும் மேல தூக்கி கண்ணுல கோபத்தை வர வச்சுக்கிட்டு அடியே என்னை மன்னிச்சிரு அப்படிம்பேன். அவ பாட்டில் போயிருவா, நான் பாட்டில் வந்துடுவேன். வாப்பா உட்காருப்பா, வெத்தலையை துப்ப போயிட்டியா நீ, அப்படி நினைக்காதீங்க. எங்க அம்மாவுக்கு என் மனைவிக்கு இதுவரைக்கும் ஒரு சண்டை கூட வந்தது இல்ல. அப்படி குடும்பங்க என் குடும்பம், ஒரு சண்டை சண்டையே வந்தது இல்ல. கல்யாணம் பண்ண மறுநாள் எங்க அம்மா என் தங்கச்சி வீட்டுக்கு போயிடுச்சு. இருந்தா சண்டை வரும், சாப்பிட்றா உருள்றாயா. இந்த தீபாவளிக்கு என் பொண்டாடிக்கிட்ட 10,000 ரூபா கொடுத்தேன் சேலை எடுக்க. அடியே உனக்கு ஒரு சேலை எடுத்துக்க, எங்க அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்துக்க. இவன் நேராக கடைக்கு போயிருக்காங்க, 9,000 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கியிருக்கா, 1,000 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கியிருக்கா. கடையை விட்டு வெளியில் வந்து இந்த பிள்ளை கிழிச்சு இதில் ஒட்டியிருக்கா, இந்த பிள்ளை கிழிச்சு இதில் ஒட்டியிருக்கா. எங்கள் அம்மாட்ட வந்து அத்தேன் இருக்கா, எங்கள் அம்மா திரும்பலை. இவ புராணத்தின் எங்கள் அம்மாவுக்கு தெரியும், அம்மான் இருக்கா பாசத்தில் திரும்பிட்டாங்க. உங்கள் மையன் சேலை எடுக்க சொன்னாங்க, நீங்கள் தானே இந்த வீட்டை ஆள வந்த மகராசி, உங்களுக்கு 9,000 ரூபாய்க்கு சேலை. நான் வந்தவதானே வெறிஞ்சிருக்கி, எனக்கு 1,000 ரூபாய்க்கு சேலை. எங்கள் அம்மா லேசுப்பட்டாளா, நானே பெரிய கிரிமினல், என்னை பார்த்தாலும் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருக்கும். மருமகளே, நான் வயசான ஆள் வீட்டில் இருக்கேன், நீ தான் சின்ன பிள்ளை, 4 இடத்துக்கு போகிற வர, இந்த 9,000 ரூபா சிலையை நீ வச்சுக்க, 1,000 ரூபா சிலையை நான் வச்சுக்கணும்னு வாங்கிக்கிருச்சியா. இப்போ தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிக்காமல் வாசலில் கடந்து உருள்றாய்யா. உங்கள் அம்மா என்ன ஏமாதி போச்சு, உங்கள் அம்மா என்ன, எங்கள் அம்மா ஏமாந்துச்சு, பண்ண பிராடு புத்தலாட்டம் பூரா நீ இவ்வளோ ஏன் பண்ணுற. ரெண்டு பெண்கள் இருக்கீங்கல்ல, நான் கேட்குறேன், இந்த மேடையில் கேட்குறேன், வட்டமாக ஒரே மாதிரி ஒரு 10 தோசை சுட்டு பிடுங்க, நான் பட்டிமன்றமே பேசலையா. 4வது தோசை சுடையில தோசை பிஞ்சு போயிடும். என்னடி தோசை பிஞ்சு வச்சு, கல் பழகலை, 15 வருஷமாக அந்த கல் பழகாமல் கிடக்கு, அரிசி சரியில்லை, உளுந்து சரியில்லை. வா உங்கள் ரெண்டு பேரும் வண்டியில் ஏற்றுறேன், ஈரோடு பஸ் ஸ்டாண்டு போவான், ஹோட்டலில் எங்கள் ஆம்புலையால் தான் தோசை சுடுறேன். சட்டையே இல்லாமல் அப்படி கரும் முட்டை மாதிரி நிற்கிறாயா. கருப்பு கலரில் ஒரு கல் கிடக்கு, ஒரு சட்டியில் தண்ணி வச்சுருக்கான், பச்சை கலரில் மஞ்சள் கலரில் கும்பல கும்பலாக மிதக்குது. இந்த தண்ணியை தூக்கி தெளிச்சு விட்டு பழைய விளக்கமாக ஒன்று வச்சுருக்கான், கடை ஆரம்பிக்கையில் வாங்கினது. அதில் 4 சாத்து போட்டு கப்பில் மாவெடுத்து இழுவுறான், தோசை எந்திரிச்சு இலக்கி வருது, நீ சொல்கிற தோசை பிஞ்சுக்கிட்டு போகுது. என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு கேட்குறேன், அப்படின்னு நான் கேட்கல, மஞ்சுநாதன் கேட்டிருக்கார். எடுத்து சொன்னேன் அவ்வளோதான். இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் திருச்சி அண்ணன் லட்சுமி.